சோ கேள்வி என்னன்னு அப்படின்னா, தோழி ஒருவள் என்னோடு நன்றாகத்தான் இருக்கிறாள், ஆனால் அவளுடைய நண்பர்கள் என்று வந்துவிட்ட பிறகு என்னை அவாய்ட் செய்துவிட்டு சென்று விடுகிறாள். இது என்னால் தாங்க முடியவில்லை அப்படிங்கிறது கேள்வி. அற்புதமாக செமையாக வந்து ஆன்சர்ஸ் எல்லாம் தெளிவாக சொல்லிட்டேங்க. இது இந்த பெண்ணின் எதிர்பார்ப்பு, பொசசிவ்னஸ், பொறாமை, அகங்காரம் அப்படின்னு அழகாக கோடிட்டு சூப்பர்பாக டிஃபைன் பண்ணிட்டேங்க. ஸோ இங்கே என்னுடைய எதிர்பார்ப்பு, அவள் என்னிடத்தில் மட்டும்தான் பேச வேண்டும், என்னிடத்தில் மட்டும்தான் இருக்க வேண்டும், ஸோ இந்த மாதிரியான ஒரு பொசசிவ்னஸ் ப்ளஸ் எதிர்பார்ப்பு, அவ கொடுக்குற சுகத்தில் நான் வந்து பிச்சை எடுத்துட்டு சந்தோஷமாக இருக்கேன். ஸோ நான் சந்தோஷம் கொடுக்கணும் அப்படிங்கிறத விட அவன் என்ன சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. இப்போ திடீர்னு அது இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா அது வேதனையாக உருமாறுகிறது. ஸோ இந்த மாதிரி பேசிக் ரூட் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய ஈகோ தான், நம்மளுடைய பொசிஷன்ஸ் தான், நம்மளுடைய பொறாமை தான். ஓகே, இது வந்து பேசிக் ரீசன் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லியாச்சு. அப்போ எப்படி இருக்கணும், அப்போ உண்மையான லவ்னா என்னவா இருக்கும், அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் அழகாக நீங்களே மென்ஷன் பண்ணிட்டேங்க. உண்மையான அன்பு என்பது அவன் மகிழ்ச்சியில் நான் மகிழ வேண்டும். அப்போ என்னுடைய தோழி அந்த இடத்துல ஃப்ரெண்டு சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சொன்னால், நான் இந்த இடத்துல ரெண்டு பேர் சந்தோஷமா இருக்கணும், அதுதானே உண்மையான லவ். அதை விட்டுட்டு என்ன சந்தோஷப்படுத்தாமல் அங்கே மட்டும் எப்படி இருக்கலாம் அப்படின்னு கேள்வி கேட்டாலே அது நட்புக்கு அடையாளம் ஆகாது. ஸோ உண்மையான அன்பு, உண்மையான நட்பு என்பது அவள் அவாய்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாமாகவே இல்லை நீ சென்று வா என்று அனுப்ப வேண்டும், அதுதானே உண்மையான அன்பு என்றெல்லாம் கூட மிக அற்புதமாக நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். ஸோ என்னுடைய பங்குக்கு நான் என்ன சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, பேசிக்கலி இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த ஈகோ மண்ணாங்கட்டி வந்து தொலையுதில்ல, என்ன பண்ணுறது, இந்த எதிர்பார்ப்பு, இந்த பொறாமை, இந்த பாசசிவ்னஸ் இதெல்லாத்தையும் உடச்சி தூள் தூள் ஆக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும், தன்னில் தான் நிறைவாக இருத்தல் அப்படிங்கிற அந்த பிரின்சிபிள்குள்ளே வாரணுங்க. இந்த வியாதி எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது தெரியுமா, ஒரு ஃப்ரெண்டு வந்து சொல்லுவான், டேய் நேற்று நீ மிஸ் பண்ணிட்டடா, நாங்கள்லாம் எவ்வளோ ஜாலியாக இருந்தோம் தெரியுமா நேற்று அப்படின்னு சொல்லிட்டு, இவனை விட்டு விட்டு மற்ற நண்பர்களுடன் ஜாலியாக இருப்பதை பேச ஆரம்பிச்சிட்டான்னா இங்கே உள்ளெல்லாம் வந்து பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிடும். இவன் என்ன நினச்சிட்டு சொல்கிறான், நண்பர்களின் ஆனந்தத்தை கண்டு இவனும் சந்தோஷப்படுவானாக்கும்னு நினச்சி இவன் பேசிகிட்டு இருப்பான். இவனுக்கு உள்ளே பார்த்தா, ஆஹா என்னடா அது, நம்மளை விட்டுட்டு இவங்க மட்டும் என்ஜாய் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு பொறாமல் வந்துடுது. சரியா, நண்பர்கிட்டயே வருதுங்க, அவ்வளோ ஒரு கேவலமாக இருக்குது. சரியா, இது ஒரு லட்சணம்னு வைங்க. இன்னொரு சில கேஸும் இருக்கும், அங்கே உள்ள அவன் வந்து தன் நண்பர்களோட என்ஜாயே பண்ணியிருக்க மாட்டான், இவன் வேணும்னே வந்து வெறுப்பேற்றுறதுக்குனே சொல்லுவான், நாங்கள் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் நீ மிஸ் பண்ணிட்டியே அப்படின்னு வந்து ஏற்றி விடுறதுக்குனே சொல்லுவான். அதை கண்டா சும்மாவே ஏறிட்டு இருக்கிறாள், நம்மால் இன்னும் அதிகமாகவே ஏறிட்டு இருப்பான். ஸோ இந்த சிச்சுவேஷனில் எப்படி வந்து ஆனந்தமாக இருப்பது, போய் எல்லாரும் சொல்லிட்டேங்க, அவன் ஃப்ரெண்ட்ஸு சந்தோஷமாக இருந்தால் உன் சந்தோஷம் தானடா, அவங்க சந்தோஷம் நம்ம சந்தோஷம் தான் நினைக்கணும் அப்படின்னு சொன்னால், நீ சந்தோஷமாக இருந்தால் நினைப்ப, உனக்கு தான் சந்தோஷம் வரலையே, நீ எம்டிலேயே இருக்க, எவனாவது நம்மளை சந்தோஷப்படுத்துவானான்னு ஏங்கிட்டு இருக்க. இப்போது அவன் நம்மளெல்லாம் விட்டுட்டு அவங்களா சந்தோஷமாக இருந்திருக்காங்க, ஆஹா நம்மளை மிஸ் பண்ணிட்டாங்களேன்னு குறையா வந்துடுது. காரணம் என்ன, நீ வந்து அன்பை பிச்சை எடுத்துகிட்டு இருக்க, ஆனந்தத்தை பிச்சை எடுத்துகிட்டு இருக்க, அதனால் அந்த எம்டினஸில் இருக்கிறதுனால மகிழ வேண்டிய விஷயம் துக்கமாக மாறிவிடுகிறது என்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்க. அப்போ என்ன செய்யணும், தன்னில் தான் எப்போதும் நிறைவாக இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம், சந்தோஷம் என்பது வெளிப்புற சூழல்களினால் அல்ல, என் நண்பன் இனிக்கை இனிக்கை என்னிடத்தில் பேசுவதால் வருவதல்ல சந்தோஷம், என் மனதிற்குள்ளே அதை நான் எப்படி அனுபவிக்கின்றேன் என்பதை பொறுத்து வருவது சந்தோஷம். அவன் இனிக்க இனிக்க பேசினாலும் சரி, அல்லது கசக்க கசக்க பேசினாலும் சரி, அதை நான் எப்படி எடுத்துக்கொள்ளப் போகின்றேன் என்பது என் கையில் இருக்கின்றது, அதை வைத்து வருகின்றது சந்தோஷம். இந்த ஃபீலிங் பேசிக் மனமாக சொல்லாதாங்க, இந்த ஒன்றில் ஸ்ட்ராங்காக இருந்தான் அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனையே இல்லை. இப்போ வந்து அவங்க என்ன வர்ணிக்க போகிறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம், சூழலை தானே வர்ணிக்க போகிறேன், அட மண்ணாங்கட்டி சூழலில் எங்கடா சுகம் இருக்குது, நீங்கள் எதுவுமே எங்கிட்ட இல்லை, யாருமே எங்கிட்ட இல்லை, ஆனாலும் நான் சந்தோஷமாக இருக்கிறது தான் உண்மையான கிக்கு. அதுக்குண்டான பிரின்சிபிள்ஸ் அண்ட் நாலேஜஸ் தான் பகவத்கீதையில் கண்ணன் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டானே, இனி ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழலால் தான் எனக்கு மகிழ்ச்சி வேணுமா, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து நம்மளை வந்து அப்படியே தூக்கி பேசி அப்படி நம்ம கிண்டல் நக்கல் அடித்து, அதுவும் சூழல் தானே, நன்றாக யோசித்துப்பார். ஸோ அன்பை கூட பிச்சை எடுத்தது என்பது சூழலில் தான் வரும், அன்பால் நிறைவது மட்டுமே உன் மனதில் இருக்கின்றது, அந்த மனதிலே ஏற்படுகின்ற உண்மையான சுகமாக இருக்கின்றது என்ற அந்த உண்மை நாம் புலப்படாத வரைக்கும்
இந்த ஈகோ பசிவ்னஸ் பொறாம வந்துகிட்டே தான் அங்கே இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க, எவ்வளோ அழகாக நீங்களே சொல்கிறீங்க தெளிவாக. இது நம்ம பசிவ்னஸ்னா, நம்ம எக்ஸ்பெக்டேஷன்னா, ஏன் இருக்க வேண்டியதானே எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல், பொறாமல் இல்லாமல் இருக்க வேண்டியதானே. முடியல, ஏன் முடியல? தவறுன்னு தெரியுது ஆனால் முடியல. இன்னைக்கு காலையில் ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன், அதில் ஒருத்தர் கேட்குறாரு, பணத்தால் சந்தோஷத்தை வாங்க முடியாது, சனம் சந்தோஷத்தை கொடுக்காது. எத்தனை பேர் நம்புகிறேங்க அப்படிங்கிறான் சத்சங்கத்தில். எல்லாரும் கையை தூக்குறாங்க. உடனே அடுத்த கேள்வி கேட்குறாரு, இந்த உண்மையை ஆழமாக அத்தனை பேரும் புரிந்து கொண்ட பிறகு இப்போது இன்னொரு கேள்வியை கேட்குறேன், அந்த பணம் கண்டிப்பாக எனக்கு அதிகமாக வேண்டும்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்கன்னா அத்தனை பேரும் கையை தூக்கிட்டான். என்ன பியூட்டி பாருங்களேன், சந்தோஷம் பணத்தால், பணத்தால் சந்தோஷத்தை பெறவே முடியாது என்று ஆழமாக புரிந்து அத்தனை பேரும் கையை உசத்தி அதே கைகள் உயர்த்துகின்றன, எனக்கு அதிகமாக பணம் வேண்டும் என்று. இந்த லட்சணத்தில் தான் நம்ம மனமாசூலாவை புரிஞ்சு வச்சுட்ருக்கோம் அப்படிங்கிற நான். மனதில் தான் ஆனந்தம் இருக்கின்றது, ஆமாம் கையை தூக்குறேங்க, அப்போ சந்தோஷமாக இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னால், சந்தோஷத்திற்காக சூழலைக்கு தேடி அலைகின்றதே மனம். ஏய், சூழலில் சுகம் இல்லைன்னு புரிஞ்சிருச்சுல, பின்னையே சூழலை தேடி அலையிற, ஏன் ஃப்ரெண்டை தேடி அலையிற, ஏன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இன்னும் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு உட்காந்து அழுதுட்டு இருக்க. சூழலை குறை சொல்வானேன், சுகம் முன்னில் இருக்கின்றது என்று ஆழமாக புரிந்துவிட்டால் சூழலை குறை சொல்வானேன். அந்த லட்சணத்தெல்லாம் நமக்கு புரிஞ்சிருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ ஒரே சொல்யூஷன் எனக்கு தெரிஞ்சு, இதுக்கு மட்டும் இல்லை, எத்தனை கேள்வி கண்ணாலும் ஒரே சொல்யூஷன், தன்னில் தான் நிறைந்திருக்க வேண்டும், எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், பேரானந்தத்தில் திளைக்க வேண்டும். அப்போது அந்த வரக்கூடிய அந்த டேட்டாஸ், எல்லாரும் நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம் தெரியுமா, அந்த டேட்டாஸை நீ தானே இன்டர்பிரட் பண்ணுறேன், அதை எப்படி இன்டர்பிரட் பண்ணினா நான் சந்தோஷமாக இருக்க முடியும், அப்படி இன்டர்பிரட் பண்ணி சந்தோஷமாக இருந்துக்கோ. இல்லை அந்த சந்தோஷம் உனக்கு பிடிக்கல, வேணாம் விடு, இதில் என்னப்பா சந்தோஷம், நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்களா ஓகே, உங்களுக்கு அது சந்தோஷம்ப்பா, எனக்கு எல்லாம் அதெல்லாம் பெரியதெல்லாம் கிக்கு கிடையாதுப்பா, நான் பாட்டுக்கு சிவா சிவா ராம ராமான்னு என் கண்ணனை நினைத்து கொண்டிருந்தேன், அதுவே எனக்கு கிக்காக தான் இருந்ததுன்னு கூட நினைக்கலாமே. நத்திங் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் அவர் ஹாப்பினஸ் அப்படிங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்போ நமக்குள்ளே வருதோ அப்போ தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு வரும். எப்போதும் நாம் நிறைந்திருக்குமே ஆனால் அப்போது அந்த மாதிரி பேசுகிறவங்கக்கிட்ட நமக்கு பரிதாப உணர்ச்சி தான் ஏற்படும். மற்றவங்க சந்தோஷமாக இருக்கும்போது நமக்கு சந்தோஷமாக தான் இருப்போம், ஏன்னா யான் பெற்ற இன்பம் பெருகை இவைகம் தானே. நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது அடுத்தவங்க கஷ்டப்பட்டால் தான் நமக்கு கஷ்டமாக இருக்கும், ஐயோ பாவம் அவங்க கஷ்டப்படுறாங்களே, இறைவா எனக்கு கொடுத்த அந்த நாலேஜ் அவங்களுக்கு கொடுக்க மாட்டியா, அவங்களும் என்ன மாதிரி சந்தோஷமாக வச்சுக்க மாட்டியா அப்படிங்கிற ஃபீலிங் மட்டும்தாங்க வரும். நாம் நிறைவாக இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்தவங்களை நிறைவாக்க வேண்டும் என்று மட்டும்தான் நமக்கு தோணுமே தவிர குறை சொல்லவே தோணாது. இன்ஃபேக்ட் அவர்கள் எப்படி மகிழ்வாக இருந்தாலும் சரி, அவங்க மெட்டீரியலை நம்பி மகிழ்வாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருக்காங்கல்ல அதை மட்டும்தான் நம்ம கண்ணு பார்க்குமே தவிர ரொம்ப ஞானமாலாம் யோசிக்காது. இவங்க அடிக்ஷனில் சந்தோஷமாக இருக்காங்க, அதுக்கப்புறம் இவங்க அளப்பறாங்க அப்படின்னு நினைக்கிறதுக்கெல்லாம் வழியே கிடையாது. ஏனென்றால் நான் அங்கே நிறைந்து என் மனதில் இருக்கின்றேன், எல்லோரும் நலம் வாழ வேண்டும் என்ற ஆசையில் இருக்கின்றேன். அப்போ அடுத்தவங்க மகிழ்ச்சியை பார்க்கும்போது மகிழ்ச்சி மட்டும்தான் ஏற்படுகிறது. எனக்கு சந்தர்ப்பமும் வாய்ப்பும் கிடைச்சா அவங்களுக்கு நாலேஜ் தரண வேண்டிய சுச்சுவேஷன் வந்தால் நாலேஜ் தரப்போகிறோம், இல்லைன்னா அந்த அஞ்ஞானத்தை அழகாக என்ஜாய் செய்து விட்டு அவர்களின் ஆனந்தத்தை கண்டு மட்டும் மகிழ்ந்து விட்டு செல்லலாமே. கிருஷ்ணாசிலிருந்து பார்த்தீங்கன்னா அனைத்தும் கண்ணன் அல்லவா? ஸோ அந்த ஃபீல்டிலேருந்து பார்க்கும்போது துன்பம் துக்கங்கிற சுவடுக்கு இடமே இல்லாமல் போய்விடுகின்றது என்று நான் புரிந்து கொள்கின்றேன். ஸோ என்னுடைய பதிலாக நான் சொல்ல விரும்புவது, இப்பிரச்சனைக்கு தீர்வு நீங்கள் சொன்ன மாதிரி என்னவோ அந்த ஈகோ பாசிட்டிவ்னஸ் பொறாமை என்று இருந்தாலும், இவற்றை களைவதற்கான உபாயம் நம்மில் நான் நிறைய வேண்டும், சுகத்தின் சுரூபமே நான் என்று உணர வேண்டும் என்பது எனது பதில்.